உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 2019க்கான வேர்ல்டு கப் சீரிஸ் வந்து தற்போது இங்கிலாந்தில் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னைக்கு நடக்கிற 14வது மேட்ச்சில் நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண நம்ம இந்தியன் டீம் வந்து பேட்டிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில் நம்ம இந்தியன் டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஷிகர் தவான், அதுக்கப்புறமா நம்ம ரோஹித் சர்மா வந்து களமிறங்கினாங்க. இந்த மேட்சுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா ஷிகர் தவான் வந்து ரொம்பவே நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதே சமயம் ஆஸ்திரேலியாவுடைய பவுலிங்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக முதல் 5 ஓவரில் நம்ம இந்தியன் டீம் வந்து வெறும் 18 ரன்களை மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் 10 ஓவர்கள் முடிவில் 41 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஷிகர் தவான் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். ஒரு பக்கம் நம்ம ஷிகர் தவான் வெளுத்து வாங்கினா, இன்னொரு பக்கம் நம்ம ரோஹித் சர்மாவும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். நம்ம இந்தியன் டீம் வந்து 20 ஓவர்களில் 111 ரன்களை எடுத்து எந்த ஒரு விக்கெட்டுமே இழக்காமல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சில் ஓப்பனிங்கில் கலந்துறங்கின நம்ம ஷிகர் தவான் அதுக்கப்புறமா ரோஹித் சர்மாவுடைய பார்ட்னர்ஷிப் வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம ரோஹித் சர்மாவும் இந்த மேட்சில் வந்து 50 அடிச்சிருந்தாரு. இந்த மேட்சில் 50 அடித்ததன் மூலமாக லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்சில் நம்ம ரோஹித் சர்மா வந்து 50 அடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஷிகர் தவன் அதுக்கப்புறமா ரோஹித் சர்மாவுடைய பார்ட்னர்ஷிப் வந்து இந்த மேட்ச்லேயும் 100 ரன் வந்து தாடியிருந்தது. அதுக்கப்புறமா நம்ம ரோஹித் சர்மா வந்து 70 பால்களில் 57 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் கவுண்டர் நைல் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆக அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் விராட் கோலி வந்து களமிறங்கினார். விராட் கோலி வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நிதானமாக விளையாடிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஷிகர் தவான் வந்து தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். ரொம்பவே அதிரடியாக விளையாடிக்கிட்டு இருந்த நம்ம ஷிகர் தவான் வந்து இந்த மேட்சில் செமையான ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தார். செஞ்சுரி அடித்ததுக்கப்புறமா 109 பால்களில் 117 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் ஸ்டார்க் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் கோலியோட ஜோடி சேர்ந்த ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேருமே வெளுத்து வாங்கினாங்க. வழக்கம் போல் நம்ம ஹார்திக் பாண்டியா வந்த உடனே பயங்கரமாக அடித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. போஸ்ட் பவுண்டரிஸ் அப்படின்ற மாதிரி செமையாக கலக்கிட்டு இருந்தாரு. கடைசியில் 27 பால்களில் 48 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருந்தாரு. இதில் வந்து 4-4, 3-6 அடிச்சிருந்தாரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் கோலியோட நம்ம தலை தோனி வந்து ஜோடி சேர்ந்து ரெண்டு பேருமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. நம்ம கோலியும் இந்த மேட்ச்சில் வந்து சிறப்பாக விளையாடி 50 ரன்ஸை வந்து தாண்டியிருந்தார். நம்ம தோனி வந்து வந்த உடனே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி 14 பால்களில் 27 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம கோலி மட்டும் நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்த KL ராகுல் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த இன்னொரு பக்கம் நம்ம கோலி வந்து 77 பால்களுக்கு 82 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆனார். கடைசியாக களமிறங்கின நம்ம ராகுலும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். வெறும் 3 பாலில் 1-4, 1-6 அப்படின்ற மாதிரி 11 ரன்கள் வந்து அடிச்சிருந்தார். ஸோ ஓவராலாக நம்ம இந்தியன் டீம் வந்து 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 352 ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சில் நம்ம இந்தியன் டீமுடைய பேட்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் களமிறங்கின நம்ம ரோஹித் சர்மாவிலிருந்து கடைசியாக களமிறங்கின ராகுல் வரைக்கும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ ஓவராலாக 353 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட ஆஸ்திரேலியன் டீம்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வார்னர், அதுக்கப்புறமா அந்த டீமுடைய கேப்டனான ஃபின்ச் வந்து களமிறங்கினாங்க. ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்லேருந்து ரொம்பவே நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வார்னர் வந்து ரொம்பவே நிதானமாக விளையாடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஃபின்ச் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். ரெண்டு பேருமே ரொம்பவே பார்ட்னர்ஷிப் போட்டு செமையாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் டீமுடைய ஸ்கோர் வந்து 61 இருந்த சமயத்தில் நம்ம ஹார்திக் பாண்டியா போட்ட ஓவரில் ஃபின்ச் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. அந்த சமயத்தில் ஃபின்ச் வந்து 35 பால்களுக்கு 36 ரன்கள் அடிச்சிருந்தாரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஃபின்ச்க்கு அப்புறமா வந்து ஸ்டீவ் ஸ்மித் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு வார்னர் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் ஆஸ்திரேலியன் டீமுடைய ஸ்கோர் வந்து 133 இருந்த சமயத்தில் நம்ம சாகல் போட்ட ஓவரில் வார்னர் அவுட் ஆக அதுக்கப்புறமா உஸ்மான் கவாஜா வந்து களமிறங்கினார். வார்னர் அவுட் ஆனதுக்கப்புறமா ஸ்டீவ் ஸ்மித் வந்து கவாஜா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸ்டீவ் ஸ்மித் வந்து பவுண்டரி ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி செமையாக கலக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் கவாஜா ரொம்பவே நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். கவாஜா வந்து 39 பால்களுக்கு 42 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆக அதை தொடர்ந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து 70 பால்களுக்கு 69 ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த மேக்ஸ்வெல் 14 பால்களுக்கு 28 ரன்னும் ஸ்டோனிஸ் வந்து ரன் எதுவுமே எடுக்காமலேயும் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் லைனப் வந்து ரொம்பவே தடுமாறினாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விக்கெட்கள் போய்கிட்டே இருந்தது. இது கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீமுக்கு ரொம்பவே ஒரு பின்னடைவாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமாக வந்து ஆஸ்திரேலியன் டீமுடைய விக்கெட் கீப்பரான கேரி வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். ஆனால் இன்னொரு பக்கம் கவுண்டர் நைல், கம்மின், ஸ்டார்க், ஜம்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தொடர்ந்து தங்களுடைய விக்கெட்டுகளை வந்து பறிகொடுத்தாங்க. கேரி மட்டும் கடைசியில் 35 பால்களுக்கு 55 ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். ஸோ ஓவராலாக ஆஸ்திரேலியன் டீம் வந்து
50 ஓவர்கள் முடிவில் 10 விக்கெட்டையும் இழந்து 314. நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, அதுக்கப்புறமா புவனேஸ்வர் குமார் தலா 3 விக்கெட்டுகளும், சாகல் வந்து 2 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது மூலமாக நம்ம இந்தியன் டீம் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் தொடர்ந்து 2 மேட்ச்களை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கூறப்படத்தக்கது. நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லி மூணுலையுமே செம்மையாக கலக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.